بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: باب ما جاء في صفة كلام رسول الله صلى الله عليه وسلم في الشعر. وبه قال: حدثنا علي بن حجر قال حدثنا شريك عن مقداد بن شريح عن أبيه عن عائشة رضي الله عنها قالت: قيل لها: هل كان النبي صلى الله عليه وسلم يتمثل بشيء من الشعر؟ قالت: كان يتمثل بشعر ابن رواها، ويتمثل ويقول: ويأتيك بالأخبار من لم تزودي. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நேயர்களே, ஷமாயில் திருமிதியுடைய இந்த பாடம், அதாவது முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சிலே கவிதை கலந்திருந்ததா? இதே போன்று முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரம் தன்னுடைய மனைவிமார்களோடு பேசுவார்களா என்ற இரண்டு தலையங்கங்களை இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா இந்த ஷமாயிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இதிலே முதல் பாடத்திலே 9 ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அல்லாஹ் முழுதையும் பாதுகாத்தார். இதுதான் இந்த இடத்தில் உள்ள மிக முக்கியமான விடயம். அதுதான் இவ்வளவு நாளும் ஒவ்வொரு உலமாக்கள் ஒவ்வொரு விடயங்களை பேசி வந்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி தொடக்கம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நறுமணம் எந்த அளவுக்கு என்றால், எந்த அளவுக்கு அல்லாஹ் பாதுகாத்தான் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்யும் பொழுது அந்த நபியுடைய நாக்கிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை கூட அல்லாஹ் பாதுகாத்தான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்யும் பொழுது நாக்கிலே தீட்டுவார்கள், அப்பொழுது என்ற சத்தம் வரும். அலிஃப் ஐன் இதை கூட அல்லாஹ் பாதுகாத்தான் என்றால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் எவ்வாறு பாதுகாத்திருப்பான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதர நேயர்களே, இன்றைய பாடத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவி படித்திருக்கிறார்களா என்ற விடயத்தை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்கப்பட்டது, நபி அவர்கள் ஏதாவது கவி படிப்பார்களா? சொன்னார்கள், அப்துல்லா பின் ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய கவியை படிப்பார்கள். அப்துல்லா பின் ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு என்பவர் யார் சகோதரர்களே? முஅத்தாவுடைய யுத்தத்திலே இவர் ஷஹீதானார். அப்துல்லா பின் ரவாஹா ரழியல்லாஹுடைய கபரும், ஜெயித் இப்னு ஹாரிஸா, ஜஃபர் பின் அபி தாலிப், இந்த மூன்று பேருடைய கபரும் முஅத்தாவிலே ஜோர்டானிலே இருக்கிறது. இந்த அப்துல்லா பின் ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு இந்த கவிகளை படிப்பார்கள். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்பார்கள். என்ன கவிதை? வயதீக பில் அக்பாரி மல்லம் துஸவ்வதி. யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்த செய்திகள் இருக்கிறதே, இது எந்த சம்பளம் கொடுத்தும் இது வாங்க முடியாத செய்திகள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாவத்துடைய உழைப்புக்காக யாரிடமும் ஒரு ரூபாய் பணம் வாங்கவில்லை. அதை தெளிவுபடுத்துவதற்குத்தான் இந்த கவிகளை படிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே கவிதையை திரும்ப திரும்ப படிப்பார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். இந்த இடத்திலே ஒரு முக்கியமான விடயம் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே வமா அல்லம்னாஹு ஷஅர வமா யம்பகீலா, நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு அவசியமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படி என்றால் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவி பாடினார்கள்?
இவ்வாறான ஒரு இரண்டு கவிகளை பாடியவருக்கு கவிஞர் என்று சொல்லுவது கிடையாது. இது சாதாரணமாக ஒரு ரெண்டு வார்த்தைகள் தான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குர்ஆன் இதை போன்ற ஒன்றை யாருக்கும் கொண்டு வர முடியாது. ஏன்? அது கவிதையை விட அது அவர்களுடைய அரேபியர்களுடைய அரபு இலக்கியத்தை விட மேன்மையானது அந்த குர்ஆன். சரி, இது முதலாவது ஹதீஸ். உங்களுக்கு தெரியும் சப்உ முஅல்லகாத் என்று கவிதையுடைய அதபுல் அரபியிலே சில புத்தகங்கள் இருக்கிறது. ஏழு முஅல்லகாத்துகள் இருக்கிறது. அந்த முஅல்லகாத்துகளில் ஒரு முஅல் இரண்டாவது முஅல்லகாத்து தான் இந்த கவி வந்த ஒரு கவிஞருடைய கவிதை இது. அந்த காலத்திலே ஏழு சப்உ முஅல்லகாத் என்று அரபு இலக்கியத்திலே கற்றுக் கொடுப்பார்கள். இரண்டாவது ஹதீஸாக அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன் அஸ்தக கலிமத்தின் காலஹா ஷாயிர் கலிமத்து லபீத் சொல்லுவார்களாம். ஒரு கவிஞருடைய பேச்சிலே உண்மையான கவி என்ன தெரியுமா? அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹ பாதிலு அலா குல்லு ஷைஇன். நபி அவங்க படித்து காட்டுவாங்க, எல்லாமே உலகத்தில் அழிந்து விடும் அல்லாஹுவை தவிர. அதனுடைய மத்த துண்டு என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கும் எல்லா இன்பங்களும் ஒரு நாள் அழிந்து விடும். இதை படித்தவர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகாத உமையத் இப்னு அபி ஸல்ஃப் அயுஸ்லிம். இந்த கவிகளை படித்தவர் சில சமயம் அவர் இருந்திருந்தால் இஸ்லாத்தை தழுவி இருப்பார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறார்கள், 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர் வாழ்ந்து மரணித்தவர். இவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தெரியாது. நபி அவர்கள் அவர் படிக்கும் கவியின் ஒரு துண்டை நபி அவர்கள் படிப்பார்கள். மூன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை சுஃபியான் அல் பஜலி, ஜுந்துப் பின் சுஃபியான் அல் பஜலி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விரலிலே ஒரு கல்லு பட்டு விட்டது. அஸாப ஹஜருன் அஸ்புஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விரல் எவ்வளவு பெருமதியானது. உலமாக்கள் ஷமாயிலிலே பல விடயங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு மூஸா அலைஹி ஸலாம் கல்லில் அடித்த பொழுதுதான் தண்ணி வந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணிக்குள் விரலை போட்டதோடு அந்த விரல்களுக்கு மத்தியில் தண்ணீர் ஊற்றெடுத்து பாய ஆரம்பித்தது. அந்த முபாரக்கான விரல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனுக்கு விரலை காட்டினார்கள். யக்தரபதி ஸாஅது வன்ஷக்கல் கமர். அல்லாஹ் சொல்கிறான், கியாமத்து நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது. அந்த முபாரக்கான விரலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் ஓடுகிறது கல்பட்டு கது தமீதி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த விரலை பார்த்து ஒரு கவி படித்தார்கள், ஹல் அன்தி இல்லா இஸ்பஉன் தமீதி வஃபி ஸபீலில்லாஹி மா லகீதி. சொன்னார்கள், நீ ஒரு விரல் தான், ரத்தம் கொட்டுது, ஆனா நீ அல்லாஹுடைய பாதையில் இதை அடைந்திருக்கின்றாய். உலமாக்கள் சொல்கிறார்கள், இது உஹதுடைய யுத்தத்தில் நடந்த நிகழ்வு. இந்த கவியை படித்தவர் வலீத் பின் வலீத் தான் இந்த கவிதையை படித்ததாகவும், இன்னொரு ரிவாயத்திலே அப்துல்லா பின் ரவாஹா ரழியல்லாஹுடைய கவிதை தான் இந்த கவிதையும் என்பதாக உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். 4வது ஹதீஸாக ஹஸரத் பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் கேட்டார், நீங்கள் ஹுனைனுடைய யுத்தத்திலே அஃபரர்தும் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அபா உமாரா, ஹுனைனுடைய யுத்தத்திலே நீங்கள் எல்லாம் நபி அவர்களை விட்டு விட்டு ஓடி விட்டீர்களா? ஏனென்றால் ஹுனைனுடைய யுத்தம் உங்களுக்கு தெரியும், மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு நடந்தது. ஹுனைனுடைய யுத்தம், ஹுனைன் என்ற இடம் அரஃபாவிலிருந்து 10 கிலோமீட்டர் என்று தாயிஃபுக்கு செல்கிறோம். தாயிஃபுடைய வழியிலே தான் அவுதாஸ், இந்த ஹுனைன், சகீஃப், ஹவாசின் போன்ற கபீலாக்கள் வாழ்ந்த இடம். இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12,000 சஹாபாக்களோடு தாயிஃபுக்கு சென்ற பொழுது, இந்த ஹுனைனுக்கு சென்ற பொழுது, ஆரம்பத்திலே அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். கடைசியில் முஸ்லீம்கள் என்ன செய்தார்கள்? 10,000 முஸ்லீம்கள் மக்காவுடைய வெற்றியில் 2,000 பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். 12,000 முஸ்லீம்கள் இருக்கும் அந்த
உள்ளத்திலிருந்த அந்த நாங்கள் அதிகமானவர்கள் இருக்கிறோமே என்ற இந்த எண்ணத்தால் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஒரு தோல்வியை கொடுத்தான். இந்த நேரத்திலே சொன்னார்கள், மாவல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுனைனுடைய யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரண்டோடவில்லை. விரண்டோடியவர்கள் எல்லாம் யார்? சர்ஆனுன் நாஸ், வாலிபர்கள் தான் விரண்டோடினார்கள். ஆனால் ஏனென்றால் அந்த ஹவாசின் பின் நபுல் அம்பெய்த பொழுது அந்த அம்பெய்தலுக்கு தாங்க முடியாமல் பிரபுது காட்டினார்கள். இந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா பஹ்லத்திஹி, தன்னுடைய கழுதையின் மீது இருந்தார்கள். பக்கத்திலே யார் இருந்தார்? அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ் பக்கத்திலே இருந்தார். அவர் பக்கத்திலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆஹிதுன் பிலி ஜாமிஹா, நபியுடைய கடிவாளத்தை பிடித்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஒரு கவி படித்தார்கள். என்ன கவி? அன நபியுலா கதிப் அனபுனு அப்தில் முத்தலிப். சொன்னார்கள், நான் நபி பொய்யல்ல, நான் அப்துல் முத்தலிபுடைய மகன். இது நபியுடைய கவிதை. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவியை படித்தார்கள்? இதில் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பா அப்துல்லா. ஏன் அப்துல் முத்தலிபை சொன்னார்கள்? அனபுனு அப்தில் முத்தலிப் ஏன் சொன்னார்கள் தெரியுமா? அப்துல் முத்தலிபு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த முஹம்மத் என்ற பெயரை வைத்தவர். அப்துல் முத்தலிபு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அரவணைத்தவர். அப்துல் முத்தலிபுடைய மகன் என்று அந்த காபிர்களுக்கு மத்தியில் பிரபலியப்படுத்துவதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அப்பாவுடைய பெயரை சொன்னதாக உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே இன்னொரு ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனே விரண்டோடிய மக்களை எல்லாம் அப்துல்லாஹ் பின் அப்பாஸை வைத்து அழைக்கும்படி சொன்னார்கள். அந்த காலத்திலே மைக்ரோபோன் கிடையாது. நபி அவர்கள் அரஃபாவிலே 124,000 பேருக்கு மத்தியில் எவ்வாறு பேசியிருப்பார்கள்? சகோதரர்களே, சிந்திக்கக்கூடிய விடயம் தான் இது. அபு சுஃபியானுடைய சத்தம், அதாவது அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் உடைய சத்தம் இருக்கிறதே கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர்களுக்கு செல்லும். எங்களுக்கு தெரியும், ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய இந்த திருநாட்டிலே எங்கிருந்தது மைக்குகள்? முஅதின்கள் எழும்பி நின்று மனாராவிலே அதான் சொல்லுவார்கள். எவ்வளவு சத்தம் அது கேட்கும் அந்த காலத்திலே. அதாவது ஹதீபுல் அன்சார், அன்சாரியுடைய ஹதீப் ஷம்மாஸ் பின் கைஸ் ரழியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். இதே போன்று அபு அப்துல்லாஹ் பின் அப்பா, அதாவது அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப், இவருடைய சத்தமும் மிக தூரம் போகக்கூடியதாக இருந்தது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கவிதையை படித்தார்கள். 5வது ஹதீஸிலே அனஸ் ரழியல்லாஹு அன் சாபித் அல் புனானி, ராவி சாபித் அல் புனானி அன் அனஸ். ஏன் இதை சொல்கிறோம் என்றால், சாபித் அனஸ் ரழியல்லாஹுடைய வேலைக்காரர். சாபித் அல் புனானியை ஏன் வேலைக்கு வைத்திருந்தார்கள் என்றால், சாபித்துடைய கண்ணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணும் ஒரே மாதிரி இருந்தது. சாபித்திடம் அனஸ் ரழியல்லாஹு அன் சக்கராத்திலே சொன்னார்கள், சாபித், என்னை நீ குளிப்பாட்டி விட்டு என்னிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சில முடி இருக்கிறது, அந்த முடியை என்னுடைய நாக்கை தூக்கி கீழே வைத்து விடு, அதற்கு பிறகு நீ என்னை அடக்கம் செய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷமாயிலிலே முடியை பற்றியும் அதிகமான உலமாக்கள் பேசியிருப்பார்கள். இன்றும் அந்த முடிகள் துருக்கியிலே இருக்கிறது, மதீனாவில் இருக்கிறது, பல இடங்களில் இருக்கிறது. முடியை கண்ணியப்படுத்துவது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழுதுமே கண்ணியமானது. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இவர் கடைசியாக மௌத்தாகிய சஹாபி பஸ்ராவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 7வது ஆண்டு உம்ரத்துல் கலாவுக்காக மக்காவுக்குள் நுழைந்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஹிஜிரி 6வது ஆண்டு ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்தது. அப்பொழுது மக்காவுடைய காபிர்கள் சொன்னார்கள், இந்த ஆண்டு உங்களால் உம்ரா செய்ய முடியாது, நீங்கள் அடுத்த ஆண்டுதான் மக்காவுக்கு வர வேண்டும். ஹிஜிரி 7வது ஆண்டு நபி அவர்கள் உம்ராவை செய்வதற்கு போகிறார்கள். இப்பொழுது அப்துல்லா பின் ரவாஹா ரழியல்லாஹு அன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் நடந்து ஒரு கவி படிக்கிறார்கள். என்ன கவி படிக்கிறார்கள்? அல்யோமிபுக்கும்
ويذهل الخليل عن خليله. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை தலைவர்களை வைத்திருந்தார்கள். ஒரு நாட்டை ஆண்டவர், உலகத்தை ஆண்டவர் எல்லாமே அவர்களிடம் இருக்கலாம். ஒரு நாட்டை ஆளும் பொழுது படைகள் இருக்கும், படைக்கு பாட்டுகள் இருக்கும். இந்த நாட்டிலே படைகள் இருக்கிறார்கள், படைகளை உற்சாகப்படுத்த பாட்டுகள் இருக்கும். அதை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துகளை வெட்டினார்கள் என்று யாரும் முடிவுக்கு வர முடியாது. நபி அவர்கள் அப்துல்லா பின் ரவாஹா படிக்கிறார், காஃபிர்களை விடுங்கள் எங்களுடைய பாதையை, இன்று நாம் உங்களுடைய கழுத்துகளை வெட்டுவோம். எவ்வாறு வெட்டுவோம்? எங்களை தடுத்தால், எங்களை காபாவுக்கு செல்ல முடியாமல் தடுத்தால் உங்களுடைய கழுத்துகளை நாம் வெட்டுவோம். அது பிடரியை விட்டும் பிரிந்து விடும், கழுத்தை விட்டும், அதாவது உடம்பை விட்டும் கழுத்து பிரிந்து விடும், நண்பனை விட்டு நண்பன் பிரிந்து விடுவான் என்ற கவிதையை படிக்கிறார். உடனே உமர் ரழியல்லாஹு அன்ஹு, ரவாஹாவுடைய மகனே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் கவிதை படிக்கிறாயா? அதுவும் மக்காவிலே ஹரமிலே இந்த பாட்டு படிக்கிறாயா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொன்னார்கள், ஹல்லி அன்ஹு யா உமர், உமரே விட்டுருங்க, அவர் படிக்கட்டும். ஃபலஹிய அஸ்ரஉ ஃபீஹிம் மின் நதஹின் நபல், சொன்னார்கள், சில கவிதைகள் இருக்கிறதே அம்பெய்வதை விட வேகமானது. ஒருவனுக்கு அம்பெய்து வருத்தம் வருவதை விட சில கவிகளின் அடிகள் இருக்கிறது உள்ளத்தை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்வதை, நபி அவர்களை பற்றி கவி படிப்பதை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். படிக்கலாம், எந்த விதமான பிரச்சனைகளும் அல்ல. ரபியுல் அவ்வலிலும் படிக்கலாம், ரபியுல் ஆகிரிலும் படிக்கலாம், முஹர்ரமிலும் படிக்கலாம், எந்த மாதத்திலும் படிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ் சகோதரர்களே, அது அன்பால் வெளிவரக்கூடியதுதான் இந்த கவிகள் எல்லாம். இது ஐந்தாவது ஹதீஸ். ஆறாவது ஹதீஸ் சகோதரர்களே, ஜாபிர் பின் சமுரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நான் இருந்தேன் நூறுக்கும் மேற்பட்ட தடவை. அக்தரு மின் மியத்தி மர்ரா, என்ன விளங்குகிறது நூறுக்கும் மேற்பட்ட தடவை என்றால் என்ன? சகோதரர்களே, இன்று நாம் இழந்தோர் விடயம், ஒவ்வொரு ஊரிலும் உலமாக்கள் மஜ்லிஸ்களை வைக்க வேண்டும். அந்த ஊரில் இருக்கும் வாலிபர்கள், பெண்கள், பிள்ளைகளை மஜ்லிஸுக்கு எடுக்க வேண்டும். பல விடயம் பேசப்பட வேண்டும். குர்ஆனுடைய தப்சீர், ஹதீஸுடைய விளக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷமாயில். ஏன் நூறு தடவை? எங்கள்ல யாராவது நூறு பயான் கேட்டவங்க இருக்கிறாங்களா? நூறு பயான் கேட்டு மரணம் செய்தவங்க இருக்கிறாங்களா? ஜாபிர் பின் சமுரா சொல்கிறார், நான் நூறு தடவைக்கு மேல் கேட்டிருக்கிறேன். சஹாபாக்கள் எல்லாம் கவி படிப்பார்கள். ஜாஹிலியா காலத்தில் நடந்த விடயங்களை எல்லாம் பேசிக் கொள்ளுவார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ சாகிதுன், நபி அவர்கள் அப்படியே மௌனமாக இருப்பார்கள், கேட்டுட்டே இருப்பார்கள். அப்ப ஏற்றுக்கொண்டார்கள். வருப்பமா தபஸ்ஸம, நபி அவர்கள் சில நேரம் அவர்களோடு சேர்ந்து புன்முறுவல் பூப்பார்கள். இது நபியுடைய முகத்தில் இருந்த ஒரு சிறப்பம்சம், தபஸ்ஸும், சிரிக்கிறது. இன்றைக்கு அது இல்லாம போயிடுச்சு. சிரிக்கிற பழக்கம் இன்றைக்கு இல்ல. காசு கொடுத்து கொஞ்சம் பேரோட சிரிக்கும், கொஞ்சம் பேர முகம் பத்து பராட்டாவை ஒரேடியா போட்டு எடுத்துடலாம். அந்த அளவு கடினமான முகம், பப்படம் பொறிச்சு எடுத்துடலாம் முகத்துல. சிரிப்பே இல்ல, மனைவியோட சிரிப்பு இல்ல. அடுத்த பாடத்தை உங்களுக்கு வரும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த நபி அவர்களை யாரும் எதுக்கவில்லை. முகத்தை பார்த்தாலே சிரிப்பு இருந்தா யார் எதுக்க போறான் சகோதரிகளே? இன்று உள்ள இந்த பிரான்ஸ் ஜனாதிபதியும், இன்று உள்ள இந்த ஸ்ரீலங்கால இருக்கிற இஸ்லாமோபோபியா யகூதிகளும் நபியுடைய காலத்துல இருந்தாலும் இவ்வளவு எழுதியிருக்க மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த முகத்துல சிரிப்பு, தபஸ்ஸும் சொல்லுவாங்க, அந்த சிரிப்பு இருக்கிறதே அதுதான் சகோதரத்துடைய முகவரி. ஒரு ஆளை பார்த்து சிரிச்சிட்டீங்க, அதுக்கு பிறகு அந்த இடத்துல பிரச்சனையே இல்லை. நபி அவங்க அந்த கவிதையெல்லாம் கேட்டு நபி அவங்க சிரிப்பார்கள். அடுத்தது ஏழாவது ஹதீஸாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி அவங்க சொல்லுவாங்களாம், அஷ்ஆரு கலிமத்தின் தகல்லமத் பிஹல் அரபு கலிமத்து லபீத், ஆக அரேபியர்களுடைய கவிதைகளில்
ஆக உயர்ந்த கவிதை என்ன தெரியுமா? அலா குல்லு ஷைஇன் மா கலல்லாஹ பாதிலு. ஏற்கனவே வந்தது இந்த கவிதை. இது ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறான் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ். எட்டாவது ஹதீஸாக, அதனுடைய தொடரிலே எட்டாவது ஹதீஸாக, அம்ரு இப்னு ஷரீத் தன்னுடைய வாப்பாவை தொட்டும் அறிவிக்கின்றார்கள், குந்து ரித்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் இருந்தேன். ரித்ஃப், அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவராக இருந்து தன்னுடைய ஒட்டகம் தன்னுடைய கழுதையில பின்னால ஆள் ஏத்திருக்கிறாங்களா? பெருமையுடைய அணுவளவு கூட இல்லையே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. சகோதரிகளே, மௌலானா ஸக்கரியா ரஹிமஹுல்லா பெரிய ஒரு முஹத்தித், இந்த ஷமாயில் திருமிதிக்கு தனி கிதாப் எழுதினார்கள். மௌலானா ஸக்கரியா இந்தியாவிலே காந்தலாவிலே பிறந்தவர். நாம் எல்லாம் இன்று வாசிக்கிறோமே தாலீம், அமல்களின் சிறப்பை எழுதியவர், ஹஜ்ஜின் சிறப்பை எழுதியவர், மாத்தா மாணிக்கு விளக்கம் எழுதியவர், புகாரிக்கு விளக்கம் எழுதியவர். தன்னுடைய ஒரு கிதாபிலே ஹஜ்ஜத்துல் வதா என்ற கிதாபில் எழுதுகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 37 பேரை தன்னுடைய வாகனத்தில் பின்னால் ஏற்றி இருக்கிறார்கள். அதில் ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். புராக்கிலே தனக்கு பின்னால் ஜிப்ரீலை ஏற்றினார்கள். ஹஜ்ஜிலே ஃபதுல் பின் அப்பாஸை ஏற்றினார்கள். இதே போன்று உசாமாவை ஏற்றினார்கள், அலியை ஏற்றினார்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு ஏற்றிருக்கிறார்கள், முஆத் ரழியல்லாஹு ஏற்றிருக்கிறார்கள். 37 பேர் சொச்சத்தை தன்னுடைய வாகனத்தின் பின்னால் ஏற்றிருக்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு ஏற்றிருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் அம்ரு இப்னு ஷரீத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் இருந்தேன், இருந்து 100 அடிகளுள்ள கவிதைகளை நான் படித்தேன். இந்த இடத்திலே நான் மிக முக்கியமாக என்னுடைய உஸ்தாதுமார்களையும் துவா செய்ய வேண்டும். எனக்கு இவைகளை கற்றுத்தந்த என்னுடைய ஆசான்களில் மிக முக்கியமானவர் தான் இன்று கபர்லே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஷேக் அபுல் ஹசன் ரஹிமஹுல்லா அவர்கள். மாளிகாவத்தேலே அவருடைய கபர் இருக்கிறது. அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்க வேண்டும். சிறு வயதிலே எங்களுக்கு கவிகளை பாடமாக்கி தந்தார். நாம் யோசித்தோம், இந்த கவிகளால் என்ன பிரயோஜனம்? சமூகத்துக்கு வந்த பொழுதுதான் தெரிந்தது பிரயோஜனம். இதே சமயம் இந்த திருமிதியையும் புகாரியையும் முஸ்லீமையும் எங்களுக்கு கற்றுத்தந்த உஸ்தாதுமார்கள் ஹயாத்தோடு வாழ்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய ஆயுளை நீடிக்க வேண்டும். இதில் முக்கியமாக நமக்கு கற்றுத்தந்த அகிலங்கை ஜமியத்துலமாவுடைய தலைவர் ஷேக் ரிஸி முஃப்தி அவர்கள் தான் எங்களுக்கு புகாரியை நடத்தினார்கள். அந்த பாடமோ மிக ஆழமான பாடங்கள். அதில் இரண்டாம் பகுதியை நடத்தியவர்கள் தான் இன்று அகிலங்கை ஜமியத்துலமாவுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஷேக் இல்யாஸ் பின் நூரி அவர்கள். அவர்களும் எங்களுக்கு இந்த பாடங்களை நடத்தியிருக்கிறார்கள். இதே சமயம் நாம் வாழ்க்கை பூராக மறக்க முடியாத இந்த திருமிதியை எங்களுக்கு கற்றுத்தந்தவர் தான் ஷேக் சல்மான் காஹா அவர்கள். அவர்களும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். இதே போன்று அபுதாவுதை எங்களுக்கு கற்றுத்தந்த ஷேக் ஃபசுர் ரஹ்மான் அவர்கள், அவர்களும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். இதே போன்று எங்களுக்கு நெசாயி கற்றுத்தந்த ஷேக் அப்துல் ஹாலிக் ஹசரத் அவர்கள், இபுன் உமருடைய முதல்வர், அவரும் ஹயாத்தோடு இருக்கிறார். இதே நேரம் எங்களுக்கு இபுன் மாஜாவை கற்றுத்தந்த ஷேக் அப்துல் அலீம் அவர்கள், அவர்களும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். இந்த உஸ்தாத்மார்களிடம்தான் நாங்கள் இவைகள் எல்லாம் கற்றோம். அவர்களுடைய நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஹதீஸுகள் ஒவ்வொன்றையும் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக கற்று தந்தார்கள். சொல்கிறார்கள், ராவி 100 கவிதைகளை நான் படித்தேன். 100 கவிதைகளில் உமையத் இப்னு அபி ஸல்துடைய கவிகளை எல்லாம் படித்தேன். ஒவ்வொன்றாக படித்த பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஹீ, அதை இன்னும் சொல்லு, இன்னும் சொல்லு. 100 கவிதை படித்து விட்டேன். நபி அவங்க சொன்னாங்க, கவிதைகளை கேட்டுட்டு உமையத் இப்னு அபி ஸல் தெரிந்திருந்தா இப்ப இஸ்லாத்தை தழுவி இருப்பாரே அப்படின்றாங்க. ஏனண்டா உமையத் இப்னு ஸல்துடைய மிக முக்கியமான கவிதைகள் ஒன்றுதான், லகல் ஹம்து வன்னஅமா வல் ஃபதுலு ரப்பனா ஃபலா ஷய் அஅலா மின்க ஹம்தன் வலா மஜிதா. யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் எல்லா கொடையும் உனக்குத்தான் யா அல்லாஹ். உன்னை விட உயர்ந்த புகழ் அந்தஸ்து யாருக்கும் கிடையாது யா அல்லாஹ். 100 கவிகளை படித்து காட்டுறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைத்தையும் கால் தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இது 8வது ஹதீஸ்.
ஒன்பதாவதும் கடைசியுமான ஹதீஸ் என்ன ஹதீஸ்? ஹஸ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மஸ்ஜிதுல் நபவியிலே மிம்பர் அடித்து கொடுத்தார்கள். எதற்கு மிம்பர் அடித்து கொடுத்தார்கள்? அதில் நின்று கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ் பாடுவதற்கு. சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக யாரெல்லாம் வருவார்களோ, அந்த காலத்திலே தாயிஃபிலே அக்ரா என்ற ஒரு கவிஞர் இஸ்லாத்தை தழுவினார். காபிர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிராக பேசுவார்கள். அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை வைத்து கவிதை படிக்க வைத்தார்கள். சொல்லுவார்கள் நபி அவர்கள், இன்னல்லாஹ யுஅய்யிது ஹஸ்ஸான பிரூஹில் குதுஸ், அல்லாஹ் ஹஸ்ஸானுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் உதவி செய்கிறார். அவர் நபிக்கு சார்பாக கவி படிக்கும் காலம் எல்லாம். சகோதரர்களே, இந்த ஒன்பது ஹதீஸ்களும் என்ன சொல்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்து கவி படிக்கலாம், படிக்க வேண்டும் சகோதரர்களே, தடை இல்லை. ஆனால் இது உங்களுக்கு தெரியும், 28வது அல்லது 34வது பாடம் இது. இதுவரைக்கும் கடந்து சென்ற அவளும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கவிதை மாத்திரம் அல்ல சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்வதை நாம் ஒரு நாளும் மறுக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உயிரை விட மேலாக புகழ வேண்டும். பள்ளிவாசல்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ் மாலை படிக்க வேண்டும். படித்தவர்கள் எல்லோருமே நல்லடியார்களாக மாற வேண்டும். இதுதான் எங்களுடைய தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு கவிதையாக ஏன் சொல்கிறோம் என்றால், ஒவ்வொரு ஹதீஸாக சகோதரர்களே, ஒன்றை விட்டு விட்டு ஒன்றை பின்பற்றுவதல்ல. இந்த ஷமாயில் இன்று பெரும்பெரும் உலமாக்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பலகீனமானவர்கள், எங்களுடைய பேச்சு அந்தளவு பெருமதியற்றது. ஆனால் பெரும்பெரும் உலமாக்கள் ஏன் செய்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழு சுன்னத்துகளும் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் கவிதையோடு சேர்த்து பாட்டோடு சேர்த்து இமாம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்து படித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, நாங்களும் புகழ வேண்டும், நாங்களும் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், நாங்களும் சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும். நபியுடைய தலப்பாகை கொண்டு தலப்பாகை கட்ட வேண்டும், நபியுடைய தாடியை போன்று தாடி வைக்க வேண்டும், நபி அவர்களுடைய மிஸ்வாக்கை போன்று மிஸ்வாக் செய்ய வேண்டும், நபி அவர்கள் கண்ணுக்கிட்ட சுருமாவை போன்று இஸ்மிதை போன்று சுருமா போட வேண்டும், நபி அவர்களுடைய ஆடையை போன்று ஆடை, நபியுடைய சாப்பாடை போன்று சாப்பாடு. சகோதரர்களே, முழுக்க சரியாக இருந்தால்தான் அது சுன்னத்தை பின்பற்றியதாக அது சேரும். இது ஒரு பாப். இரண்டாவது பாப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரம் மனைவிமார்களோடு பேசியது. பாபு மாஜா ஃபி கலாமி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸமர். ஏன் ஸமர் என்றால், இஷாவுக்கு பிறகு பேசுவது கூடாது. இஷா தொழுகைக்கு பிறகு யாரோடும் பேசுவது கூடாது. ஆனால் யாரோடு பேசலாம்? மனைவியோடு பேசலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு பேசிய ரெண்டு ஹதீஸ் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் முதலாவது ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. சகோதரர்களே, நம்முடைய நாட்டிலும் சில சீதேவிகள் பிறந்திருக்கிறார்கள். சொல்லுவாங்களே, கியாமத்துடைய அடையாளத்துல ஒன்று யுர்ஃபுல் இல்ம், அறிவு உயர்த்தப்பட்டுடும், மடத்தனம் இறங்கிடும். அப்ப இன்றைக்கு எம்ஏ பிஹெச்டி எல்லாம் முடிச்சிருக்கிறாங்களே, என்ன பிஹெச்டி முடித்தாலும் ஆயிஷா ரழியல்லாஹுடைய விடயத்துல பிஹெச்டி செய்யும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவ பத்தி உங்களுக்கு தெரியலண்டா, வாங்க படித்துதான். நீங்க முஸ்லிம் பெயர்களை வைத்துக் கொண்டு ஆயிஷா ரழியல்லாஹுடைய விடயத்துல இன்னும் இட்டு கட்டுவது உங்களுக்கு அழகில்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு 10 சிறப்புகள் இருக்கிறது. சுருக்கமாக சொல்லிவிட்டு விடயத்துக்கு செல்கிறேன். ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய போட்டோவை கொண்டு வந்து காட்டினார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குமராக திருமணம் செய்தது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை மட்டும்தான். மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் அமைந்தது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ளதான். நாலாவது, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு ஒன்றாக ஒரு பெட்ஷீட்ல இருக்கும் பொழுது வஹி இறங்கி இருக்கிறது. ஐந்தாவது,
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையில்தான் நபியுடைய சக்கராத் ஏற்பட்டது. ஆறாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாய்க்குள் கடைசியாக சென்றது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உமிழ் நீர் தான். ஏழாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடையமாக குர்ஆனுடைய சூரத்து நூறுடைய 15 ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கினான். இவ்வளோ உயர்ந்தவர்கள். ஆனால் இன்று சிலர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி பேசுவதை பார்க்கும் பொழுது இந்த சமூகத்தில் இன்னும் மடையர்கள் இருக்கிறார்கள் என்பது இன்னும் உறுதியாகிறது. சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் இரவு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட பேசிட்டு இருக்கிறார். அப்ப கணவன் மனைவி ராவல பேசிட்டு இருக்கணும். கணவன் மனைவின்றி கணவன் மாதிரி இருக்கிறாங்க, பேசுறது இல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷமாயில் என்ன, மனைவியரோட பேசுறாங்க. பேசினதோடு சொன்னாங்க, அதுல ஒரு பொம்புல சொல்றாங்க, பேச்ச கேட்டுட்டு யா ரசூலல்லாஹ், உங்களோட பேச்ச கேட்டா ஹுராஃபாவுடைய பேச்ச போல இருக்குது. கேட்டாங்க, ஹுராஃபாண்டா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பனு, அதாவது உஸ்ரா என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் இருந்தார் அந்த காலத்திலே. அவரை ஜாஹிலியத்திலே ஜின் தூக்கி கொண்டு சென்று விட்டது. அப்ப ஜின் ஒருவரை தூக்கிட்டு போகுமா? போகும். தூக்கி எப்பொழுது இஸ்லாம் வந்ததோ, ஆயத்துல் குர்சி வந்ததோ, அதற்கு பிறகுதான் இவைகள் நின்றது. மனிதர்களை அப்படியே தூக்கிட்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, மக்ரிபுக்கு பிறகு சின்ன பிள்ளைகளை வெளியே விடாதீங்க, கதவுகளை மூடுங்க என்று. ஏன் சொன்னார்கள்? தூக்கலாம் சில சமயம். அப்ப தூக்கிட்டு போய் அவர் வைத்திருந்தது சில காலம் அந்த ஜின்கள். இவர் என்ன செஞ்சாரு, அவரு கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த ஜின்கள் அவரை மனிதர்கள்ட்ட வந்து விட்டுட்டு இவர் வந்து என்ன செஞ்சார், அங்க கண்ட ஆஜீப் ஆச்சரியமான செய்திகள் எல்லாம் சொல்ல தொடங்கிட்டார். அதனால அந்த காலத்துல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, என்னண்டா ஒரு ஆச்சரியமான கதையொண்டு ஒரு ஆள் சொன்னா, இது ஹதீது ஹுராஃபா போல இருக்குதே, ஹுராஃபாவுடைய பேச்சு போல இருக்குதே அப்படின்னு உதாரணமாக சொல்லுவாங்க. இந்த ஹதீதுல என்னண்டா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோட இரவு நேரம் அழகாக சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு தலைவர் சையீதுல் கவுனைன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட எப்படி நடந்திருப்பார் என்று கேட்கலாம். இப்ப இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9-10 மனைவிமார்களோடு எப்படி வாழ்ந்திருப்பாங்க? ஏன், 1400 வருஷத்துக்கு முன்னான், இப்பொழுது அல்ல இவைகள். இன்று தலாக் நடப்பவைகள், காதி கோட்டுகள், கல்யாணம் முடிக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஒரு 3-4 கணவனையும் மனைவியையும் வச்சு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுப்போம். இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா தூங்குறது எங்க? மனைவி மாற மடியிலதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியிலதானே உயிர் பிரிந்தது. எங்கட யாரையும் உயிர் மடியில பிரியுமா? பயத்திலே மனைவி தூக்கி வெளியே வச்சிருவாள் தலே. அப்ப எவ்வளவு இரக்கமாக வாழ்ந்திருப்பாங்க. சரி, குளிக்கிறது ஒன்றாகத்தான். இந்த புகாரியுடைய ஹதீஸ் எல்லாம் வைத்து இந்த ஸ்ரீலங்காவுடைய யகூதிகள் இருக்கிறாங்க முஸ்லீம் என்ற பெயர்ல, இவன் இந்த ஹதீதுகளுக்கெல்லாம் தேவையில்லாத விளக்கம் சொல்றத பார்க்கிறோம். சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட ஒன்றாக குளிப்பாங்க, மைமூனா ரலியல்லாஹு ஒன்றாக குளிப்பாங்க. புகாரியுடைய ஹதீஸ் எடுத்து பாருங்க, சொல்லுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹ், நான் பீடியட் உள்ள பெண்ணாக இருப்பேன், ஹயவக்கார பெண்ணாக இருப்பேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் குடித்த அந்த பாத்திரத்தில், நான் குடித்த இடத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிப்பார்கள். வாழ்க்கைங்கிறது இதுதான். வாழ்க்கைங்கிறது பாருங்க, ராவியில பேசிட்டு இருந்திருக்கிறார். இது ஒரு ஹதீஸ். அடுத்தது முக்கியமான ஹதீஸ் சகோதரர்களே, பிரபலியமான ஹதீஸ், ஹதீஸ் உம்மி ஸரா என்ற நீளமான ஹதீஸ். இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் அறிவிக்கிறார்கள், 11 பெண்கள் ஒன்று சேர்ந்தார்கள். எத்தனை பெண்கள்? 11 பெண்கள் ஒன்று சேர்ந்து ஃபதஆஹதுன வதஆக்கதுன அவங்க முடிவெடுத்தாங்களாம், எங்கட எந்த செய்தியையும் நாங்க மறைக்க கூடாது. ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை மனைவியோட பேசிக்கொண்டிருக்கிறார். ஹதீஸு அபி ஸரா உம்மி ஸரா பிரபலியமானது. நேரம் போதாது, இதை பேசி முடிப்பதற்கு சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். அதாவது 11 பெண்கள் ஒன்று சேர்ந்தார்கள். எங்க இது? உலமாக்கள் யமனிலே. சில உலமாக்கள் சொல்றாங்க மக்காவிலே நடந்த நிகழ்வு இது.
சரி, முதல் பொம்பளை சொல்றா எந்த கணவன் யார், கணவனை பத்தி தான் பேசுறாங்க பதினோரு பேரும். முதலாவது பெண் சொல்றா ஜௌஜி லஹ்மு ஜமல் ஹஸ்ஸின் அலா ரஸி ஜபல் வஅரின் லா ஸஹ்லின் ஃபயர்தகா வலா ஸமீனுன் ஃபயன்தகா. சொல்றா எந்த கணவன் எப்படி தெரியுமா, உயரமான மலையில வச்ச மிக அதாவது பழுதான ஒட்டக இறைச்சிக்கு சமன், ஜமல் பழுதான ஒட்டக இறைச்சிக்கு சமன். அதை போய் எடுக்கிறதுக்கு முடியாது, லேசா எடுக்கவும் மேலாது, அதை எடுத்துட்டு வாரத்துக்கு ஒழுங்கான இறைச்சியும் இல்லை. தண்டம் கணவனை பத்தி சொல்றான் மூத்த பொம்புல. ஏன்னா ஒவ்வொரு சொல்லாக தர்ஜுமா செய்ய நேரம் இல்லை, சுருக்கமா சொல்லிட்டு போறேன். இரண்டாவது பொம்பளை சொல்றா ஜௌஜி லா உஸீரு ஹபரா, எந்த மாப்பிள்ளோட செய்தியை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். லா அபுத்து ஹபரா இன்னி அகாஃபு அல்லா அதரா இன் அஸ்குரா அஸ்குரு உஜரஹு வ புஜரா. சொல்றா எந்த மாப்பிள்ளை எப்படி தெரியுமா, எந்த கணவர் பற்றிய செய்திகளை சொல்ல போனா அதை அம்பலப்படுத்தினா சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை, விடாம சொல்லணும் எல்லாத்தையும். ஆனா இன்னைக்கு ஒரு பயம் இருக்குது, அதெல்லாம் வெளிவந்தா அந்தரங்கமான குற்றங்களையும் சொல்ல. ரெண்டாவது பொம்பளை, மூணாவது பொம்பளை சொல்றா ஜௌஜில் அஷ்னாக்கா, எந்த மாப்பிள்ள இருக்கிறாரே. மூணாவது பொம்பளை சொல்றா இன் அந்திக் உதல்லிக் வ இன் அஸ்குத் உஅல்லிக். மூன்றாவது பொம்பளை சொல்றா எந்த கணவர் மெல்ல உயரமான மனிதர், அவரை பத்தி நான் பேசி அவர காதுக்கு கேள்விப்பட்டா உடனே என்ன தலா கொடுத்துருவார், அதே சமயம் நான் மௌனமா இருந்தா அந்தரத்துல விட்டுருவார், என்ன என்னோட நல்லபடியாக வாழவும் மாட்டார். அப்ப நான் பேசுற பேச்சு அவருக்கு போய் சேரவும் வேணும், ஆனா அவரை பத்தி முழுக்க சொல்லவும் மேலாது. மூணாவது பெண் சொல்றா, நாலாவது பெண் சொல்றா ஜௌஜி கலைலி திஹாமா, எந்த மாப்பிள்ள யாரு தெரியுமா, திஹாமாவுடைய இரவை போன்றவர். இரவு நேரம் இதமானது, அழகானது, இதமானது. அவரிடம் கடும் லஹர் வலா கர், சூடும் இல்லை குளிரும் இல்லை. என்ன மாப்பிள்ளை கிட்ட சூடும் இல்லை குளிரும் இல்லை. வலா மகாஃபா வலா சாமா, அவரை பற்றி எனக்கு அச்சமும் இல்லை, அவரை பற்றி கேவலமாக நான் பார்த்ததும் இல்லை. இது நாலாவது மனைவி சொல்றா. அஞ்சாவது மனைவி சொல்றா ஜௌஜி இன் தஹல ஃபஹித் வ இன் கரஜ அஸித் வலா யஸ்அலு அம்மா அஹித். எந்த மாப்பிள்ள இருக்காரு, வீட்டுக்கு வந்தா சிறுத்தை போல இருப்பா, சிங்கத்தை போல, வெளியே போனா சிங்கமாயிருவார். வீட்டுக்கு வந்தா சிறுத்தைய போல, வெளியே போனா சிங்கம். வீட்டுல எந்த குறையையும் அவர் கேட்க மாட்டார். புகழ்றா தன் கணவனை, புகழ்றா அஞ்சாவது பெண். ஆறாவது பெண் சொல்றா எந்த மாப்பிள்ள இருக்காரே, ஜௌஜி இன் அகல லஃப, சாப்பிட ஆரம்பிச்ச அவளையும் வலிச்சு குடிச்சிருவான். குடிச்சா முழுதையும் குடிச்சிருவான் மீதம் வைக்காம. தூங்க போன அப்படியே தனிய தூங்கிருவான். தன் கைய கூட இந்த மேல போட்டு பார்க்க மாட்டா, இந்த நிலைமை என்ன. அதாவது சில மாப்பிள்ள மாதிரி இன்றைக்கும் இருக்கிறாங்க. இவ்வாறு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடக்கிற நிகழ்வு இதெல்லாம். ஏழாவது பொம்பளை சொல்றா ஜௌஜி ஹயாயா அயாயா தபாகா குல்லுதா இல்லஹுதா ஷஜ்ஜகி அவ் ஃபல்லகி அவ் ஜமா குல்லல்லகி. எந்த கணவர் இருக்கிறே விஷயம் தெரியாதால் ஹயாயா, அது மாத்திரமல்ல ஆன்ம தன்மை இல்லாதவர் கபாயா அயாயா. அது மாத்திரமல்ல முழு நோயும் இந்த மாப்பிள்ளைக்கு இருக்குது. கேலி செய்தா தலையில அடிச்சு காயப்படுத்திடுவார் ஷஜ்ஜகி, அல்லது கோபம் வந்துச்சென்றா உடலை காயப்படுத்திடுவார், ரெண்டையும் செஞ்சிருவார். அதனால எந்த மாப்பிள்ளைகிட்ட ஒரு நலவும் இல்லை. ஏழாவது பெண் சொல்றா. எட்டாவது பெண் சொல்றா அக்காலத்தி சாமினா ஜௌஜி அர்ணப் வல் மஸ்ஸு மஸ்ஸு அர்ணப், எந்த மாப்பிள்ள இருக்கிறாரே, எந்த மாப்பிள்ள ஒரு பூவை போல மறிக்கொழுந்து என்று சொல்லக்கூடிய அந்த பூவை போல மனமானவர். அவர் தொட்டா அவரோட உடம்பு மிருது எந்த அளவுக்கு என்றா முயல் அர்ணப், முயலுடைய உடம்பு போல் அவ்வளவு சொத்தானது. புகழ்றா கணவன். ஒன்பதாவது
பெண் சொல்றா, ஜௌஜி எந்த மாப்பிள்ளையார் தெரியுமா, ரஃபீஉல் இமாத், ஃபவீலுன் நஜாத், அதீமுர் ரமாத், கரீபுல் பைத் மினன் நாதி. எந்த மாப்பிள்ளை பாருண்டா, அவரை தேடி வாரவங்களுக்கு அவர் உயரமான தூண், ரஃபீஉல் இமாத். அப்படின்னா அவ்வளவு பெரிய மாளிகை கட்டி வச்சிருக்கிறார் விருந்தாளிகளுக்கு. நீண்ட வாளுரை கொண்டவர், விருந்தினருக்கு சமைச்சு சமைச்சு முத்தத்துல போடுவார். அதீமுர் ரிமாத், எங்களோட வீட்டுக்கு முன்னால எப்பயும் சாம்பல் தான். அப்படின்னா என்ன, வாரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கிறது. அதீமுர் ரிமாத். அதே போல அவரை சந்திக்கிறதுக்கு வசதியா ஏத்த மாதிரி அவர் வீட்டையும் அமைத்து வைத்திருக்கிறார். என்ற மாப்பிள்ள கொடை வள்ளல். ஒன்பதாவது பெண் சொல்றா, பத்தாவது பெண் சொல்றா, ஜௌஜி மாலிகுன் வமா மாலிகுன் மாலிகுன் ஹைரும் மின் தாலிக் சொல்றா. பத்தாவது பெண், என்னுடைய மாப்பிள்ள செல்வந்தர். எவ்வளவு செல்வந்தர் தெரியுமா, எல்லா ஒட்டகங்களும் அவற்று இருக்குது. இபிலுன் கதீராத்துல் அபாரிக் கலீலாத்துல் மசாரிஹ், எல்லா ஒட்டகமும் அவரிடம் இருக்குது. அறுத்து விருந்தினர்களுக்கு சாப்பாடு கொடுப்பார். அந்த தொழுவங்கள், ஒட்டகம் கட்டுற தொழுவங்கள் இருக்குது, அதிலே இருக்கும். விருந்தினர்கள் வராத நாட்கள்ல அப்ப மேயுதலுக்கு போற்றுவார். இதா சமயன சௌத்தல் மிஸ்ஹர் ஐகன் அன்னஹுன்ன ஹவாலிக். அவரு விருந்தினர் வார சத்தத்தை கேட்டாலே அந்த ஒட்டகம் நினைக்குமா, நாங்க அழிஞ்சிட்டோம். அப்படி அறுத்து அறுத்து சதக்கா கொடுக்கிறவர். இது பத்தாவது பெண் சொல்றாங்க. இப்ப பதினோராவது பெண் சொல்றாங்க, ஜௌஜி அபு ஸரா, என்னுடைய மாப்பிள்ளை யார் தெரியுமா, அபு ஸரா. ஃபமா அபு ஸரா, அபு ஸராண்டா யாரு, உனாசும் மின் ஹுலியின் உதினைய. எந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா, அபு ஸரா. அவர் இந்த காதுகளை தங்கத்தால நிறைச்சி வச்சிருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, என்னுடைய புஜங்கள் இருக்குது எல்லாம் கொழுக்க வச்சிருக்கிறார். அவ்வளவு சாப்பாடு தாரார் எனக்கு. அவர் என்ன சந்தோஷப்படுத்துறார், எனக்கு எப்பயும் மனம் நிறைந்ததாக இருக்குது என்று சொல்லிட்டு அவர் சொல்றா, வஜதனி ஃபி அஹ்லி ஹுனைமத்தின் பிஷக்கா, ஷக் என்ற இடத்திலே அவர் என்னை கண்டார். அந்த இடத்திலே ஆட்டு மந்தைகளோடு நான் இருந்தேன். ஃபஜஅலனி ஃபி அஹ்லி ஸஹீலின் வ அகீதின் வ தானிஸின், அவர் வந்து என்ற குடும்பத்தை கண்டவர் என்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். குதிரைகள், ஒட்டகங்கள், தானிய களஞ்சியம், கால்நடைகள் எல்லாத்தையும் எனக்கு தந்தார். சந்தோஷமாக வாழுங்க. நான் அவர்கிட்ட எல்லாமே பேசுவேன், எதையும் அவர் அலட்சியப்படுத்த மாட்டார். நான் தூங்கினாலும் நிம்மதியா தூங்குவேன், என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். நான் குடித்தாலும் பருகினாலும் அவர் உள்ளுங்க பருகுங்க என்று சொல்லுவார். உம்மு அபி ஸரா, அபு ஸராவுடைய உம்மா யார் தெரியுமா, மாமியா. ஏனண்டா சகோதரிகளே, கல்யாணம் முடித்தா மாமியாட பிரச்சனை பெரிய பிரச்சனை. மாமியா அல்லது மியாமியாவாக மாறும். ஏன், இது குடும்பம் என்கும் பொழுது மனைவி மாத்திரம் அல்ல, மாமியா சரியாக இருக்க வேண்டும், மாமி சரியாக இருக்க வேண்டும். இந்த ஹதீஸிலே புகழ்கிறார்கள், ஃபமா உம்மு அபி ஸரா உகூமுஹா ரதா வபைத்துஹா ஃபஸாஹ், என்ற கணவர் தாய் இருக்கிறாவே, அவட வீடு தானிய களஞ்சியம், அவர வீடு விசாலம், வாரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு, அவ்வளோ அழகான குடும்பம். சரி, இப்னு அபி ஸரா, அபு ஸராவுடைய மகன், அவர் எப்படிப்பட்டவர், ஃபமா இப்னு அபி ஸரா மதுஜாஹு கமஸ்லி ஷத்வி, என்ற கணவர் புதல்வர் இருக்கிறாரே மகன், அவரது படுக்கை எவ்வாறுண்டா, அதாவது அந்த படுக்கை மிக வாழ போல மெல்லியது, மிக அழகான உடம்புடையவர். ஒரு ஆட்டுக்குட்டி இறைச்சிருக்கிறே அதை கொண்டே போதுமாக்கி கொள்ளுவார், மிகவும் சாப்பிட மாட்டார். சரி, அடுத்த குடும்பத்தில் ஒரு மனிதர், அபு ஸராவுடைய மகள் ஃபமா பின்து அபி ஸரா தவ்உ அபிஹா, வாப்பாவுக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளை அது. உம்மா தவ்உ உம்மிஹா வமிலு கிஸாயிஹா வகைது ஜாரத்திஹா, உம்மாவுக்கு கட்டுப்படுற பிள்ளை, நல்ல ஆடை நிறைவாக இருக்கிற பிள்ளை, அண்டை ஊற்றில இருக்கிற எல்லாரோடையும் சந்தோஷமான பிள்ளை என்று பதினோராவது பொம்பளை சொல்றா. ஜாரியத்து அபி ஸரா, அந்த அபு ஸராவுடைய அடிமை பெண் இருக்கிறாவே, அவ யார் தெரியுமா, அவல்ல தபுத்து ஹதீஸஹா தஸ்பீதா, எங்கட வீட்டுல பேசுற பேச்ச ஒரு நாளும் வெளியே போய் சொல்ல மாட்டா. இன்னைக்கு பெண்கள்கிட்ட உள்ள ஆகப்பெரிய நோய் அது. எங்களோட உஸ்தாத் அபுல் ஹசன் ஷேக் சொல்லுவார்கள்,
நீ ஒரு விஷயத்தை பரத்தணும்டா ஒரு பொம்பளோட காதுல சொல்லு. இஸ்லாமிய வரலாற்றிலே முஸ்லீம்கள் அதிகமாக தோத்த நிகழ்வுகளுக்கு ஒரு காரணம் தன்னை மனைவியிடம் செய்தியை சொன்னது. இது ஒரு பெண்ணிடம் உள்ள நல்ல பழக்கம் என்ன, வீட்டுடைய ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாள். அது மாத்திரமல்ல, வலா தன்பத்து மீராத்தனா, அதுபோல வீட்டுல உள்ள உணவுப் பொருட்களை சேதப்படுத்த மாட்டாள். வீட்டுல இருக்கிற குப்பை இருக்குது இதுல சேரவிடவும் மாட்டாள். வீட்டுல எந்த வீட்டுல குப்பை இருக்குதோ அந்த வீடும் நல்ல வீடு அல்ல. வலா தம் லவ் பைத்தனா தஷீஷா. கடைசியாக அந்த 11வது பொம்பளை சொல்றா, ஒரு நாள் இந்த அபு ஜரா என்ற மாப்பிள்ள போனார். அவர் போகும் பொழுது என்னை, அதாவது அந்த நேரம் என்ற கணவர் வெளியே போனார், ஒரு பெண்ணை கண்டுட்டார். கண்டதோடு அவளுடைய சிறுத்தைகள் போன்ற அவருடைய இரு குழந்தைகள், அந்த பெண்ணோட ரெண்டு பிள்ளைகளும் இருந்தது. அந்த பெண்ணுடைய மார்பையும் கண்டு அந்த பெண் அந்த பிள்ளைகள் பால் குடிப்பதை பார்த்தவர் என்ன தலாக் சொல்லிட்டு அவரை போய் கல்யாணம் அந்த பெண்ணை முடிச்சிட்டார். அந்த 11வது பொம்பளை சொல்றா, அபு ஜரா என்னை தலாக் சொன்னதற்கு பிறகு நான் இன்னொரு மனிதரை கல்யாணம் முடித்தேன். அந்த மனிதர் ரஜுலன் சரியா, அந்த மனிதர் இருக்கிறாரே, அவர் வந்து ரகிப ஷரியா வஅகத கதியா وأراح علي نعما ثريا وأعطاني من كل رائحة زوجا فقال كلي أم زرع وميري أهلك. அவர் நல்ல மனிதர், வாழ்க்கையில பட்டேன். அவர் அதிகமாக குதிரையில ஏறி பஹ்ரை நாட்டில் உள்ள கத் என்றும் இடத்துக்கு அவர் போகக்கூடியவர். அவர் மாலையில வீடு திரும்பினா ஏராளமான கால்நடைகளிடம் கொண்டு வருவார். ஒவ்வொரு கால்நடையிலிருந்தும் ஒரு ஜோடி எனக்கு தந்தார். இவற்றை அறுத்து உம்மு ஜரஈ நீயும் சாப்பிடு, உன் உம்மாட வீட்டுக்கும் சாப்பிடக்கூடு என்று சொல்லிட்டு என்ன இரண்டாவது மாப்பிள எனக்கு தந்த எல்லாத்தையும் சேர்த்தாலும் அபீசராவுடைய பாத்திரத்தின் ஒரு சிறிய அளவு கூட நிறையாது என்று தன்னுடைய கணவனை புகழ்றா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு காலத்தா ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா, நபி அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறார்கள், நபி அவங்க சொன்னார்கள், கால் அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் என்ன பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா குந்து லக க அபி ஜர்இன் லி உம்மி ஜர்அ, நான் உங்களுக்கு உம்மு ஜர்அ என்ற அந்த பெண்ணுக்கு அபு ஜர்அ எவ்வாறு கணவராக இருந்தாரோ அது போன்றுதான் நான் உங்களுக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு இந்த ஹதீஸ் இவ்வளோ நீண்ட ஹதீஸ், அபு ஜரா உம்மு ஜரா இலக்கியத்துடைய உச்சகட்டத்துடைய ஹதீஸ். இந்த ஹதீஸை உலமாக்கள் தனியாக எழுதியிருக்கிறார்கள். ஆனால் சகோதரர்களே, இந்த ஷமாயிலை உருவாக்கி தந்த, இந்த நிகழ்வுகளை உருவாக்கி தந்த முஸ்லிம் கலாச்சார அமைச்சுக்கு நன்றி தெரிவித்தவனாக, இதன் தலைவராக இருக்கக்கூடியவர், இந்த ஆண்டுதான் இதனுடைய நிகழ்ச்சிகளை அஷ்ரஃப் அவர்கள், அவர்களுக்கும் ஜஸாகல்லாஹ் கைர் என்று சொல்லி இது விடுபடக்கூடாது. சமூகத்துக்கு இவ்வாறான நல்ல நல்ல செய்திகள் எல்லாம், ஏன் தகுதியான இடத்துக்கு தகுதியானவர் இருந்தால் தகுதியான வேலைகள் நடக்கும் என்ற கூற்றுக்கு ஏற்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷமாயிலே இன்று நாம் இந்த இரண்டு விடயங்களையும் பார்த்தோம். ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவிதைகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரவுடைய பேச்சுக்கள். சகோதரர்களே, மனைவிமார்களோடு இரவில் பேசுவோம், நல்ல முறையில் வாழுவோம், குடும்பங்கள் சந்தோஷமாக வாழுவோம். இந்த ஷமாயினுடைய பிரயோஜனம் அதுதான். மனைவியோடு சிரிப்போம், கணவன் மனைவி சிரிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஆக குறைந்தது கதை சொல்லாவிட்டாலும் கணவன் மனைவியுடைய முகத்தை பார்த்து, மனைவி கணவனுடைய முகத்தை பார்த்து சிரிக்க வேண்டும். கல்யாணம் முடித்து 60 வயது, கேட்கிறார் மாப்பிள்ள, இன்னுமா சிரிக்கிறது மனைவியோட, இனித்தான் நீ சிரிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயதுல தானே ஆயிஷா ரதியல்லாஹு அன்னாவுடைய மடியில தூங்கினது. இன்றைக்கு இவ்வளவு தலாக்கு வராது, இந்த ஷமாயில்கள் வந்தால் போய் பாருங்கள், காதி கோட்டுகளை பாருங்கள், எவ்வளவு தலாக். கல்யாணம் முடிச்சு 2 மாதம், கல்யாணம் முடிச்சு 10 மாதம், கல்யாணம் முடித்து சில காலம் திருமணம் தலாக். ஏன்,
சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய முறை சமூகத்தை விட்டும் சென்று விட்டது. ஆகவே இது போன்ற விடயங்களை முஸ்லீம்கள் உலமாக்கள் ஊர்களிலே ஆண்களை பெண்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் சொல்லுவார்கள், சைக்கோலஜி என்பார்கள், வேறு வேறு பெயரெல்லாம் சொல்லுவார்கள். அனைத்தையும் வைத்து விட்டு இந்த ஷமாயில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களோடு எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஏழ்மைதான், கஷ்டம்தான், ஆனால் சந்தோஷத்தை விடவில்லை என்பதை இந்த ஷமாயில் எங்களுக்கு தெரிவிக்கின்றது. எனவே எல்லாம் வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான அன்பை எங்களுக்கு நசீபாக்கி, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் வாழ்ந்ததை போன்று நாங்களும் இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டி ஒரு நாள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி கபரிலே கேட்கப்படும் பொழுது சரியான பதில் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அந்த சொர்க்கத்திலே வசீலா தரஜத்துல் ஆலியா மகாமு மஹ்மூத் என்ற அந்த சொர்க்கத்திலே யா அல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவ்துல் கௌதரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒன்றாக சொர்க்கத்தில் வாழ தௌஃபிக் செய்வாயாக. வாஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.